இப்படித்தான் ஜெர்மன் கண்ட்ரியில லூயிஸ்னு ஒருத்தருக்கும் டைம்லி பிரச்சனை இருந்தது. பிளாக் ஹோல், டைம் டிராவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் சொல்ற இந்த டைம் லூப் அப்போ தழிக்கவே முடியாத. மணிவண்ணனோட அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? நல்ல அனுபவம், நல்ல பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணார் அவர்கிட்ட. வந்து மணிவண்ணன் வந்துக்கிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, அவர் நம்மளுடைய இஷ்யூ ஆக்கிறார். அவர் நம்ம டைரக்டருடைய ப்ராப்ளத்தை அப்படியே எடுத்துக்கிறார், அதை அப்படி பண்ணும் சார். அது வந்து அப்புறம் வந்து ரெண்டு மூணு விதமாக பண்ணி காட்டுவார், இப்படி போதுமா சார், இப்படி பண்ணுவார் சார். ரொம்ப ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ரொம்ப பார்ப்போனா அந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவலி, நம்ம நாசரும் மணிவண்ணன் தான். மணிவன் ரொம்ப இயல்பாக பண்ணார் அதில், ரொம்ப இயல்பாக பண்ணார். அது வந்து அந்த படம் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருந்ததுனாக்கா இதெல்லாம் பேசப்பட்டிருக்கும் அதில். அது வந்து அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருந்தது. அதுக்கு வந்து உடனே எனக்கு தெலுங்கில் வந்து ஒருத்தர் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்காக எனக்கு தெலுங்கில் வந்தார். இந்த படத்தை வந்து தெலுங்கு தாங்க அப்படி, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டோரி, இந்த பேசிக் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்தார். நான் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, அது வந்து அப்படி வந்தால் கூட நான் தான் பண்ணணும், அப்படி தான் அது சரியாக இருக்கும். அவங்க வந்து பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணு கேட்டாங்க அப்படின்றது. ஆனால் கேரளாவில் வந்து என்னுடைய படங்கள்லேயே ரொம்ப வந்து ஒரு இன்டலெக்சுவல் அப்ரிசியேஷன் கிடைச்ச படம் உங்க தான். ஓ, அதுதான் பெஸ்ட் படம்னு சொல்கிறாங்க அவங்க அந்த சர்க்கிளில் அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து இன்னும் அதை கொஞ்சம் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும், அது வந்து அந்த ஸ்டேஜில் கொடுத்துருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயில் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும், அந்த முகம் மாறுதலெல்லாம் வந்து இயல்பான மாதிரி பண்ணியிருக்கலாம். அது பண்ணியிருந்தோம்னாக்க அது இன்னும் ரீச் ஆகிருக்கும். அது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பொருளாதார கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் வந்து நம்ம நினச்சி நல்லா ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. உங்களுடைய அடுத்த படம் பாரதியார் தான் அப்படின்றது எப்போ முடிவு பண்ணீங்க? பாரதின்றது எப்படி முடிவு பண்ணாக்கா, நான் கரெக்டாக இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அது சினிமா பற்றி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த சினிமா ஃபங்க்ஷன் வந்து என்னக்கா, அவங்க சினிமா பற்றி படிக்கிறதுக்காக வச்ச பண்ண ஒரு ஒர்க் ஷாப், அதை நான் தான் இனாகரேட் பண்ணேன். எனக்கு மோகமெல்லாம் எடுத்துருக்கிறதுனால எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் கரெக்டாக போயிட்டு அதை இனாகரேட் பண்ணுறேன். அப்போ இனாகரேட் பண்ணும்பொழுது அங்கே என்னாச்சுனாக்கா, இனாகரேஷன் அந்த இனாகுல ஸ்பீச் முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்ன கேட்டாங்க, இன்னும் அடுத்த பிரமேயம் என்ன, அங்கே பிரமேயம்னாக்கா இன்னும் அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இன்னும் தீர்மானிக்கலைங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே தீர்மானிக்கல நான். அப்போ அதில் இன்னொரு பையன் ஒருத்த மலையாளி பையன் கேட்டான், எழுந்து கேட்டான். அது போல் வந்து என்ன சார், பாரதி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்கள்லாம் படமே எடுக்கலை அப்படின்னு. அவன் பாலக்காடு பையன், ஆனால் உங்களுக்கு பாரதியெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அது பாரதி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்கள் ஏன் சார் இன்னும் யாருமே எடுக்கலை, நீங்கள் எடுக்கலாமே சார் அப்படின்னா. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஸ்டண்டிங்காக இருந்தது எனக்கு, என்னென்னா பாரதியை பற்றி நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், ஆனால் அப்படி ஒரு தோணலையே சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து பாலக்காடில் தான் இது நடந்தது. நான் அங்கேருந்து திருச்சூருக்கு வரதுக்கு பதில் நாங்கள் நேராக கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர் போயிட்டு பாரதியை பற்றி இருக்கிற புஸ்தகம்லாம் அங்கே ஒரு கடையில் போய் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு, விஜயாபதி பகம் அங்கே இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு பாரதியை பற்றி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, இப்படி சொன்னால் நான் அதில் வந்து பாரதியில் ஒரு சினிமா இருந்தால் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அதுதான் ரொம்ப நாளாக அதை போட்டு விட்டுட்டு இருந்தேன் நான். அப்போது எனக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கல, அதாவது ஒரு இது ஒரு திரைப்படமாக ஆகிறதுக்கான ஒரு பொறி கிடைக்கணுன்றதுக்காக அவசரப்பட்டேன். அப்போ வந்து நம்ம சித்திர பாரதின்னு அவர் புஸ்தகம் எனக்கு கிடச்சிது, பத்மநாபன் சித்திர பாரதின்னு ஒன்று எழுதியிருக்கார். அவர் தான் அதை ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கார் பாரதி பற்றி. அதில் வந்த வாசகம் தான் இது, அவருடைய சாவுக்கு வந்து 14 பேர் தான் வந்திருக்காங்க வந்திருந்தாங்க அப்படின்னு அவருடைய இதில். அது எனக்கு ஒரு பெரிய பாரதி பற்றி இவ்வளோ பேசுகிறோம், 14 பேர் தான் ஏன் வரணும், ஏன் அப்படி வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்தான ஒரு போயிட்டுக்கு வந்து நம்ம எப்போ சொல்லுவோம் இல்லையா, ஒரு சாவு பார்த்தா ஒரு நல்ல சாவு, ரொம்ப பேர் வந்தாங்கனாக்கா அவன் வாழ்க்கையில் நல்லதாக பண்ணியிருக்கான் அப்படி தான் சொல்லுவோம் நம்ம ஊர் பொறுத்தலாம். அது எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது. ஸோ இப்படி ஏன் வந்து இப்படி 14 பேர் வந்தாங்க, அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது தான் கதையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு முதல்ல போயிட்டு நேராக போய் இளையராஜா கிட்ட போய் சொன்னேன். எப்போ இளையராஜா வந்து ரியாக்ஷன் பண்ண மாட்டார், இதுதான் கதையை சொன்னோம்னாக்கா அப்படியே பேசாமல் கேட்டுக்கு வரது தவிர அவர் அவ்வளோ ஈஸியாக ஆ நல்லா இருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது அவர். அவர் ஸோ இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போய் சொன்னேன், அது போல ஒரு கதைங்க பாதி பற்றி எழுதியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுனார். ஃபுல்லாக கதையை சொல்லிட்டேன், ஃபுல்லாக கதையை சொல்லி ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணார், அப்புறம் அவர் அடிக்கடி அந்த சிங்கப்பூர்லாம் போவார் இல்லையா, போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் வந்தபோது நாங்கள் சந்தித்தோம். அப்போ சந்திக்கும்போது என்ன சொன்னார், சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், எனக்கு நீங்கள் சொன்ன அந்த அந்த சீனே எனக்கு வந்து அந்த
அந்த ஃப்ளைட்டில் வரும்பொழுது இந்த மேகத்தை பார்த்துட்டு வந்தேன். அப்போ எனக்கு இந்த சீன் வந்து இந்த மகளுக்காக மக கல்யாணத்துக்காக அவனை போய் கூப்பிட்றாங்க பாரதியை. அப்போ அழுறான், என்னுடைய மக கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்றீங்களேன்னு. அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. இந்த வானத்தை மேகங்களை பார்த்துட்டே வந்தபோது இது எனக்கு ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். அப்போ எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு ஏதோ இந்த கதை கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி டைப் பண்ணேன் அப்படின்னது. அப்புறம் வந்து என்னன்னாக்கா, அப்போ யூஸ்வல் நம்ம இவர் தான் நம்ம கமல் தான் இதுக்கு வந்து சரியான நடிகர்ன்ற மாதிரி டைப்பில் இப்படி ஒரு எண்ணம். இல்லை ஆக்சுவலி கமல் தான் வந்து எனக்கு எழுத தோணுந்தேன். அவர் நம்ம நான் மோகமூல் பார்த்துட்டு நான் சொன்னார், நான் வந்து நம்ம பண்ணுவோம் சார், நம்ம வந்து என்னை வந்து ஒரு ஸ்டாராக எடுத்துக்காதீங்க, என்னை வந்து நீங்கள் ஒரு நடிகராக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வாங்க, நம்ம பண்ணலாம், பண விஷயங்களை பற்றி இப்போ இன்னும் இங்கே ரொம்ப அழட்டிக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். என்னை என்கரேஜ் பண்ணேன். அப்புறம் நான் சென்சாரில் இருக்கேன் அப்போ தான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது எனக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்தது ஹைதராபாத்தில். அப்போ வந்து எனக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் தான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தது. ஃபைவ் ஸ்டாரில் நல்ல ஒரு ரூமெல்லாம் கொடுத்து, அது ஒரு ஒரு டூ வீக்ஸ் ப்ரோக்ராம் அது. ஸோ நல்ல டைம் கிடச்சிது எனக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா, அப்போ உட்காந்து அந்த பாரதியை வந்து பண்ணேன், அந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரக்சர் படி இங்கிலீஷில் எழுதிட்டேன் நான். இங்கிலீஷில் ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதிட்டு அதை வந்து நம்ம நாங்கள் வேறு லாங்குவேஜில் படித்தவங்களாம் அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நான் அதை வந்து சொன்னேன். சும்மா இதை படிச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். எல்லோரும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இப்படிலாம் ஒரு போயிட்டு இருந்திருக்கேன் நான் ஊரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பெங்காலிஸு இவெல்லாம் வந்து எனக்கு, அப்போ இது பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்லாவே ரிசீவ் பண்ணப்படுது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அங்கேருந்து கமலுக்கு ஃபோன் பண்ணேன். கமலுக்கு ஃபோன் பண்ணி, இது போல் சார் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் நான் பண்ணிட்டேன், பாரதி வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது உங்களுக்கு நீங்கள் சொன்னதா, நீ சொன்னது ஞாபகம் தான், அது தான் உங்களுக்கு சொல்லான்னு இருக்கேன். ஆ, கண்டிப்பாக கேட்கலாங்க, நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டார். அது போல் நான் ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் வரேங்க, ஹைதராபாத்திலேருந்து வரேன். நீங்கள் நேராக அங்கே வந்துடுங்க, வந்து கதை சொல்லுவேன். நேராக ஏர்போர்ட்லேருந்து நேராக ஒரு ஆஃபீஸ் போனேன். ஆழ்வப்பட்டி போனவுடனே அவர்கிட்ட போய் கதையை சொன்னேன். சொன்னவுடனே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டார். அது மாதிரி இதுவாகிடுச்சு அவருக்கு. கண்டிப்பாக பாரதி வந்து நான் பண்ணுன்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எனக்கு, நானும் ஏற்கனவே ரெண்டு மூணு கதைகளை வேறு பரிசீலித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி சார், இது வந்து இதை கதை இது பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ உடனே கதை நல்லா இருக்குது, இது வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம், யாரை மைண்டில் வச்சுருக்கீங்க ப்ரொடியூசர் அப்படின்னாரு. அப்போது எனக்கு வந்து இந்த கதையை வந்து நானும் எல்லாம் சின்ன ஆளுங்க தானே நமக்கு பழக்கம், நமக்கு வந்து அப்படியெல்லாம் இந்த அப்படியே யாருக்கிட்டே போய் கதை சொல்கிறதும் கிடையாது. அப்படி இது தங்கர்பச்சன் ஒரு நாள் ஒருத்தர் கூட்டு வந்திருந்தார், அவர்கிட்ட நான் இப்படி ஒரு கதையில் நான் இருக்கேங்க என்ன சொல்கிறேங்க அப்படின்னு ஒன்று, அவர் நச்சமாக இதில் ரெண்டு சீன் சொன்னேன் நான், அவர் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன சொன்னாலும் நல்லா இருக்குங்க, நம்ம ஒன்று நான் கமல்கிட்ட தான் இதை சொல்லணும்னு இருக்கேன் அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தேன் நான் ஹைதராபாத் போகிறதுக்கு முன்னாலேயே. அப்போது வந்து அவர் சொன்னேன், நீங்கள் தாராளமாக வந்து கமல்னாக்கா இது 100% நீங்கள் யூ ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி நான் அதை பண்ணுறேங்க அப்படின்னாரு. ஸோ அப்படியே நான் விட்டேன். இப்போ கமல் கேட்டார், நீங்களா யாருன்னு என்றின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இப்போ நான் யாரும் வேண்டான்னு நான் சொல்லலை, பட் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ப்ரொடியூசர் மாதிரி கிடச்சா தான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய கம்பெனி இருந்தால் தான் வந்து எனக்கு சரியாக இருக்கும், செட்டாக இருக்கும் அது அப்படின்ற மாதிரி டைப்பில் அவர் சொன்னார். சௌத்ரி மாதிரி பாருங்களேன் அப்படின்னார் அவர். நான் சொன்னேன், சௌத்ரி மாதிரி பார்க்குறத பற்றி இல்லைங்க, பட் பாரதி படத்துக்கு வந்து எவ்வளோ விதத்துக்கு வந்து மற்ற அவங்களாம் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. நான் எனக்கு சோர்ஸஸ் கிடையாது அவரை போய் மீட் பண்ணேன், அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து இப்படி நான் போகல, அவர் எனக்கு சென்சார் பண்ணது அவருடைய படங்கள்லாம் நான் தான் சென்சார் பண்ணேன். ஸோ அதனால் அது வந்து இல்லைங்க, பட் அதை வச்சுட்டு நம்ம போக முடியாது இல்லைங்களா அப்படின்ற மாதிரி நான் அது ஒரு மாதிரி இது பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் தான் வந்து நம்ம தானு வேறு அவர் இந்த கதையை பட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், இது நஷ்டமே நான் கூட பரவாயில்ல இது நான் செய்கிறேன் அப்படி சொல்லுவார் இல்லையா அவர், அப்படி ஒரு மாதிரி. அது இவர் இந்த அந்த கவிஞர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இவர் இளையராஜா அவர்கிட்ட சொல்லியிருக்கார், ஒரு நல்ல கதை ஒன்று கேட்டேன் நல்லா இருந்தது அப்படின்னு. ஸோ இளையராஜா எவர் நம்ம நிறைய இவர் போய் தானும் கூப்பிட்டு வந்துட்டார் ஒரு நாள் கதை கேட்குறதுக்கு. ஸோ தானும் வந்தார், கதையை சொன்னேன், ஒரு மாதிரி பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அந்த கதையை கேட்டு. இப்போ நான் பண்ணுறேன் சார், இது என்ன வந்தாலும் இது வந்து நான் வந்து நஷ்டமானாலும் இது நான் பண்ணுறேன்னா. அது சரி, அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ வந்து நீங்கள் கமல் அவரும் இப்படி தான் சொல்லியிருக்காரு, ஸோ நீங்கள் வந்து நல்ல புடிச்சு சொன்னார், நீங்கள் ஒன்றுனா கமல் கிட்டே நீங்கள் பேசுங்க, நான் வந்தால் வியாபாரம் பேசுகிற அதெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம், நான் டைரக்ட் பண்ண உடனே ஒழிய எனக்கு இதனுடைய ப்ரொடக்ஷன் இது வந்து எனக்கு ஒன்றும் இம்பார்ட் கிடையாது. இப்போ நான் வந்தாவே வந்து அவங்க ஓப்பனாக பேச மாட்டாங்க, நான் சென்சார் ஆஃபீஸர் இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் நேராக போய் அவரை மீட் பண்ணுங்கள், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்தார்னு சொல்லிட்டு நான் கூட்டணும் உடனே வா சொல்லுங்கன்ட்டார். அவர் தானு போனார், போயிட்டு உடனே
பேசியிருக்காங்க. பேசிட்டு வந்தாங்க. வந்த உடனே நான் கொஞ்சம் அதில் உண்டாயிட்டேன். அவர் வந்து என்கிட்ட பேசுகிற விதத்தில் அவர் கேட்டு பேசலை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இதை கண்டிப்பாக பண்ணுறேங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் வந்து இதுக்காக நான் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் யார் கமல் சொன்னதான். கமல் வந்து இதனால் வந்து நான் வந்து அவர் வழக்கமாக பண்ணுறதெல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, அவர் வந்து சில ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு, இதை வந்து எவ்வளோ இது பண்ணணுன்றது குறைவாக கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு ஏதோ இருக்குது. அது ஏன்னா நான் அது ரொம்ப டீப்பாக போகிறேன், எனக்கு தெரியாது. தானு சொன்னது வந்து என்னன்னாக்கா, இப்போ அவர் வந்து நான் சொல்கிறாரு தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் நீங்கள் வச்சுக்கிங்க, பட் நான் வாங்குற பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க, நான் இப்போ எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இதுவாக கொடுத்துருங்க, எனக்கு இப்போ சமணமாக கொடுத்துருங்க அப்படின்னாக்கா, அப்போ 4 கோடி அப்போ அவருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் அதை கேட்டபோது எனக்கு தெரிஞ்சது அவர் இதாக சொன்னது, இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னாக்கா நான் வந்து இதை இதை வேறு எதுவும் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு அவர் கமல் சொல்லிட்டார். இவர் தலையை ஒரு மாதிரி இவர் வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப இதுவாக தான் வந்தார், மகிழ்ச்சியாக வரல, யார் தானும் வரல. வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு போல் இல்லைங்க, அவர் வந்து இப்படி சொல்கிறாரு, அவர் வந்து எதுவும் ரிஸ்க் எடுக்க முடியாது, இந்த படத்துக்காக ஒரு ரேட்டை குறைக்க முடியாது, நான் இப்போ என்ன கமர்ஷியலாக வாங்குறோமோ அந்த ரேட்டை நீ கொடுக்க நான் அந்த படத்தில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த படத்தை வந்து நம்ம வந்து இந்த தியேட்டர்கள் ரைட்ஸில் தான் நம்ம எடுக்கணும், அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தெரியலன்னு தானு சார் சொன்னார். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், பாருங்கள் நீங்கள் எனக்கு வந்து ஓகேன்னு சொல்லுங்கள், நான் வந்து இதில் வந்து இறங்குறேன் அப்படின்னு இவர் தானு சார் சொன்னார். அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு மாதிரி, ஏன்னா என்னுடைய கிட்ட சொன்னது வந்து அப்படி இல்லை, பண விஷயம் பற்றி இல்லாமல் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு நான் தயாரானு சொன்னது தான், அப்படி தான் நான் போயிருக்கேன். நான் வந்து எனக்கு இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபீல், என்னை பற்றி பாரதி வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இது கமர்ஷியலாக இதாகவும் தெரியாது, அதே சமயம் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா கமர்ஷியல் இருக்குது, இவர் ரெகுலர் ஃபிலிம் மாதிரி ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு இது வந்து போட முடியாது அப்படின்றதுல எனக்கு, ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் பார்த்து தான் இருக்கேன், என்னுடைய இதனால் ப்ரொடியூசர்ஸ் மாட்டிக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். அது அப்புறம் மட்டும் இல்லைங்க, இப்போவும் அப்படி தான், ஏன்னா வந்து இது வந்து எனக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா தொழில், இதில் நான் நியாயமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவர்கிட்ட இப்படியே சொல்லிட்டேன், பாருங்கள் இது வந்து அவன் ஒரு ஃபக்கீர், பாரதி வந்து ஒரு ஃபக்கீர், அந்த ஃபக்கீருக்காக நம்ம இவ்வளோ பெரிய ரூபாயெல்லாம் நம்ம செலவு பண்ண முடியாது, அது கமல்ஹாசன் நல்லா பண்ணுவாருன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நம்ம இதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் நான் எடுக்கிறதுக்கு வந்து நான் விரும்பலைங்க, நம்ம வேறு ஆளுங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம், நீங்கள் வந்து எனக்காக இவ்வளோ பெரிய நஷ்டம் எடுக்கிறதுக்கு நான் விரும்பலைன்னு நான் சொல்லிட்டேன். அது பிறகு தான் அவர் போய் ஆளவ தானே போயிட்டு, ஆக்சுவலி இது பாரதிக்கு வந்து ஃபெயிலியர் ஆனது தான், அவர் ஆளவந்தா இருக்கு, அவரே வாழ்ந்துட்டே போயிட்டார். அதை இப்போ வந்து சொல்லிருப்பார் அவர் தானு சார், அது மாதிரி அது, ஆனால் அது வந்து ஒரு இதாகி போச்சு, அது என்ன ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்காக எனக்கு தெரியாது. ஆனால் கமல் வந்து ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தார், அது ஒரு உண்மை. அவர் ஏதோ அந்த சமயத்தில் வந்து அவருக்கு என்ன என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து என்னென்னாக்கா, அவருக்கு இந்த ஸ்டாராக நடிகரான்றதில் வந்து இருக்கிற ஒரு 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 டைலமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஒரு நடிகராக சொல்கிறாரு, அங்கே அன்றைக்கி அப்படி ஸ்டாராக எடுத்து அந்த ஒரு, ஏன்னா அவங்களுக்கு இருக்கும்னு நான் கூட நினைக்கிறேன், இது மாதிரி ஒரு படம் எடுத்துருன்னா அடுத்த படத்துக்கு வந்து இதனுடைய எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க, இங்கே முன்னணி நடிகர்கள் அப்படி நினைக்கிறாங்க ஆக்சுவலி நான் நினைக்கிறேன். அதனால் வந்து எனக்கு அவர் மேலே இது இல்லை, பட் ஆனால் ஒரு வருத்தம் இருந்தது, என்னென்னா அது மட்டும் அவர் பண்ணியிருந்தாருனாக்கா அதுக்கு வேறு மாதிரி ஒரு கலர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அது அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, அவரே என்ன பண்ணார், அவர் போயிட்டு அவருக்கு அப்போ சொன்னார் என்கிட்ட, கமல் எனக்கு வந்து இப்போ இதில் தெலுங்கில் கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ என்னதுக்குன்னு தெரியாது, பட் நான் இப்போ ஹைதராபாத் நான் போகிறேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அப்போ எங்கள் ரிலேஷன் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக. அப்போ இவர் ஹைதராபாத் போனார், ஹைதராபாத் போனபோது அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார், அங்கே இந்த நம்ம இவங்க தான் அந்த ஸ்டுடியோ வச்சுருக்காங்களே ராமஜுரா அவருக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ போனோம்னா அவங்க வந்து இது போல் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கார் அவர், அப்புறம் என்கிட்ட ஒரு பாரதின்னு வந்திருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அவர் ஆச்சா ரொம்ப இதுவாக கமல் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை கேட்டார், இது போல் வந்து நாங்கள் இந்த கதையை நான் ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க, பட் இவங்க ஒரு கதையை சொல்ல சொல்கிறாங்க, நான் இந்த கதையை நான் ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு கேட்டார். அது நான் சொன்னேன், ரொம்ப தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் சார், நீங்கள் டிசைட் பண்ணது எனக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ இவர் அங்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார், பொறுப்பு பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்கேன், பாரதினாக்கா எங்கள் எங்களுக்கு வந்து உண்மை இல்லை, எங்களுக்கு தெரியாது பாரதி, அது நேச்சுரல் தானே. அப்புறம் இவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ண இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, நான் பாரதியின் ஒன்று அவங்களும் இது பண்ணுவாங்க நினச்சா அவன் இப்படி கேட்டாங்க. அப்போ நானும் சொன்னேன், ஆமாம் சார் அது வந்து தமிழ் படமாக இருந்தால் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க, அது ரெண்டு படமாக எடுக்கிறதுக்கும் அவங்க ஒர்க் அவுட் ஆகாது, ரெண்டு படமாக அவர் இவ்வளோ அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ நான் அப்போ சொன்னேன், ரொம்ப நேச்சுரல் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு. அது நாங்களும் வந்து அதுக்கு பிறகு நான் அதை நான் வேறு ஆளுகளெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் இங்கே வந்து வேறு ஒரு நடிகரை கன்சிடர் பண்ணேன், அது எனக்கு அவருடைய படத்தை பார்த்த உடனே அந்த ரேஞ்சு எனக்கு வந்து எனக்கு பாரதிக்கு வந்து ஒரு பெரிய ரேஞ்சு வேணும்,
இந்த ரேஞ்சிலேருந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற ஒரு நடிகர் வேணும்ன்றது தான் என்னுடைய லட்சியமாக இருந்தது. அப்புறம் அது வந்து அங்கே ஸ்ரீராம் லாகுன்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே ஃபேமஸ் நடிகர் இல்லையா, அவர் ஹிந்திலேயே நடிச்சிருக்கார். அவருடைய மேக்கப் மேன் தான் என்னுடைய சோர்ஸ் பாம்பேல. நான் எந்த கேரக்டர் இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுவார், மேக்கப் பண்ணுறதுனால அவர் நாலு ஃபோட்டோகிராஃப் அனுப்புவார். அப்படித்தான் இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சது, அர்ச்சனா ஜோக்லேக்கர் கிடைச்சது அப்படி தான். ஸோ அவர்கிட்ட நான் திருப்பி காண்டாக்ட் பண்ணேன், இது போல் எனக்கு வந்து ஒருத்தர் வேணும் போயிட்டு அவர் வந்து ஒரு இது கம்பீரமான கம்பீரமான மட்டும் ஃபயர் இருக்கணும் உள்ள, அது வந்து ஒரு அவன் வந்து பைத்தியமா இல்லை பெரிய ஞானியான்றதுக்கான டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி ஒரு இருக்கணும்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே நாலு பேர் அனுப்பிட்டார், கடம் இப்படி ஒரு நாலஞ்சு. அதில் வந்தவர் தான் நம்ம ஷாஜி. ஸோ அவரை பார்த்த உடனே அவருடைய படத்தை நீங்கள் பார்த்துட்டு முடிவு கட்டுக்குன்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போ ஷூலுன்ற படம் தான் அப்போது ஃபேமஸாக இருந்தது, அதில் வந்து அவர் மெயின் வில்லன் அவர் அந்த ஷூலில். அதை என்ன பண்ணேன், நான் இப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் உடனே அங்கே ஃபோனை பண்ணி அந்த படம் இங்கே ஓடல சரி எங்கே இங்கே வரல அது. அப்போ உடனே அங்கே இருக்கிற சென்சார் போர்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஏற்பாடு பண்ணாங்க அந்த படத்தை. உடனே வந்து இங்கே யாரோ வாங்கியிருக்கார் போல் இருக்கு அவருடைய படமாக வந்து நான் வந்து அந்த படத்துக்கு என்னுடைய ஆளுங்களை ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் லெனின்னு இவங்க அப்புறம் ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு மூணு பேர் போய் உட்கார வச்சு நம்ம குட் லக்கில் தான் போட்டேன் அந்த படத்தை உணர்வு போட்டேன். போட்டோம் இங்கே நான் எதுவுமே சொல்லலை, யாருக்குமே எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு பாருங்கள் அந்த படத்தை பாரதிக்காக நான் பார்க்குறேங்க அதை சொல்லலை. எல்லாம் பார்த்து முடிச்ச உடனே எல்லாருமே எல்லாம் பார்த்து என்ன சார் அவர் முகம் சரியில்லைங்களே, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அந்த ஹீரோ வந்து வேற ஒரு ஆள், இவங்கெல்லாம் ஹீரோ வச்சு பார்க்குறாங்க, பாரதிக்கு வந்து அவரை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை பார்த்துட்டே இருக்காங்க போடுறது. இவங்க இந்த வில்லனே விட்டாங்க, ஹீரோ பார்த்துட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க, நான் நடுவில் ஒன்றுமே சொல்லலை, முடிச்ச உடனே சொல்லிங்க இதுங்க அது வந்து முகமே பாரதிக்கு சரியாக வரலீங்களே, நீங்கள் யாரை சொல்கிறீங்க, நான் தான் ஹீரோவை நடிக்கிறார் அவர் தானே சொல்கிறீங்க. இல்லை சார் இந்த வில்லனை சொல்கிறேன் நான். ஓ வில்லனை எப்படிங்க, அது எப்படி அது ஜனங்க வந்து இது பண்ண மாட்டாங்களா, நீங்கள் அதை விடுங்க, அவன் வில்லனை நடிக்கிறானாக்கா அவன் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறான், திடீர்னு பார்த்தா தமாஷ் பண்ணுறான் சிரிக்கிறான், அப்புறம் பார்த்தா பயங்கரம் வந்து ஒரு வெறி பிடிச்சவங்க பேசுகிறான், இப்படி ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் இருக்குது. அது மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க, அதை வந்து நம்ம அதான் வச்சு தான் நான் பார்க்குறேன்னொன்னே. ஆமாங்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அவன் இந்த படத்தை தூக்கி போடுறோன்னு அவன்தான், பாஜ்பாய் தான் அதில் ஹீரோ, அந்த பாஜ்பாய் இருக்கானே அவன் தான் அதில் ஹீரோ, அவங்கெல்லாம் பாஜ்பாய் பார்த்துட்ருக்காங்க ஹீரோவாக. அப்போ நான் சொன்னேன் அவன் தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே அதை பார்த்துட்டு அடுத்த நாளே வந்து நான் இதுக்கு போயிட்டேன் பாம்பேக்கு, பாம்பேக்கு நேராக போயிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் வந்து ஆக்சுவலி ஒரு எம்ப்ளாயின் பேங்க் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எம்ப்ளாயாக இருக்கார், இப்போ அமைச்சூர் நடிகராக இருக்கார், ட்ராமாலாம் அங்கே நடிச்சுக்கிட்டு இப்போ இதுதான் ஃபஸ்ட் சினிமா வந்திருக்கு அவருக்கு, இந்த ஹிந்தியில் வந்தது இதுதான் ஃபஸ்ட் சினிமா ஷோல் தான் அப்படின்னு சொன்னால் பாப்புலராக எனக்கு. அப்போ சின்ன சின்ன ரோல்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு, ஏகப்பட்டதெல்லாம் புக் ஆகிருக்கான். அப்போ அவன் என்ன பண்ண, அவன் என்ன பண்ண போயிட்டேன், நான் போகும்பொழுதே வந்து என்ன பண்ணேன், அங்கே என்னுடைய கான்டாக்டில் வந்து ஒரு மேக்கப் மேனை பிடிச்சிட்டு இந்த இது இந்த தலப்பாக கட்டுறதுக்கு மீசை வைக்கிறதுக்கெல்லாம் அங்கே தான் மீசை கொண்டு போயிட்டேன், மீசையும் அங்கே தலப்பாக இதெல்லாம் கண்ணி மேக்கப் பண்ணணும். அங்கே போயிட்டு ஒரு கேமராவும் ஒரு வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப சின்ன வீடு, இவ்வளோ தான் இருக்கும் மொத்தமே, ஒரே ஒரு பெட்ரூமு இப்படி தான். அப்புறம் போனோடனே அவன் போல சொன்னேன், இப்போ சொல்லிவிட்டு அவருக்கு வந்து லாங்குவேஜ் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது, இங்கிலீஷ் கூட ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, பட் ஆனால் இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறார், ஆனால் ஹிந்தி தான் அவர் ஹிந்தி மராட்டி தாய்மொழி அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் மறந்துடுங்க, நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன், இந்த கதையில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு 45 minutes எனக்கு நடிச்சு காட்டுங்க, நான் உங்களுக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டுருவேன். போட்டுட்டு நீங்கள் வந்து மராட்டியில் வந்து இப்படி ஒரு போயிட்டு இருக்கான், அவன் வந்து மராட்டி தான் பேசுகிறான், இப்படி ஒரு வெறி ஏதாவது உள்ளே ஒரு ஃபயர் இருக்குது சமூகத்தில், எதாவது பார்த்தா வந்து அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுற ஒரு ஆள், அவனுக்கு சான்ஸ்கிரிட் தெரியும் எல்லாம் தெரியும், அப்படி ஒரு சர்வகலா இது ஆள், அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு குழந்தை மாதிரி சிரிப்பான் சில சமயத்தில், சில சமயம் பயங்கர ஒரு வெகுண்டிருந்து பேசுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அவனை ஒரு பிக்சர் கொடுத்துட்டேன், கதையும் சொல்லிட்டேன். ஒரு உடனே என்ன பண்ணாங்க, உடனே அந்த தலைப்பாக போட்டுட்டு ஒன்று ஒரு 45 ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் சார் அவன் அந்த ரூம்லேயே, இங்கேயும் அங்கேயும் ஓடுறான் பேசுகிறான் சத்தம் போடுறான் குழந்தை மாதிரி சிரிக்கிறான் அப்படியே உட்காந்துடுறான் படுத்துடுறான், அப்புறம் திடீர்னு படுத்திங்கன்னா அப்படி யோகாவில் இருக்க மாதிரி இருக்கான், அப்புறம் சான்ஸ்கிரிட் மந்திரம் சொல்கிறான், அப்படி பயங்கரமாக போட்டு 45 minutes முடிஞ்சு ஒன்று எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் நான். அதாவது பாரதியார் தெரிஞ்சிட்டாரு, பாரதியார்னாக்கா நான் பாரதியார் ஒரு பத்து பாரதியார் இருக்காரு அப்படி மாதிரி ஒரு இதாகிட்டான். அது ஷூட் பண்ணிட்டு உடனே அப்படியே அமைதியாக, நீங்கள் தான் சார் பாரதி, ஆனால் ஒன்று நான் வந்து ரூபாயெல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஷூலில் வந்து 5 lakh rupees நீங்கள் சம்பளம் வாங்க தான் கேள்விப்பட்டேன், நான் வந்து அவ்வளோ தான் தர முடியும்,
அதுதான் நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டி. இது ஒரு ஒரு முக்கியமான படம் சார், ஆனால் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அவன் வந்து சொல்கிறான், அப்போ அது ஒன்றும் இப்போ எனக்கு மணிகினியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், எனக்கு இப்படிலாம் ஒரு படம் நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்துட்டு அந்த இதை வந்து அந்த இந்த 45 minutes இருக்கு பாருங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சுஜாதா, அவர் தான் அந்த மீடியா டீம்ஸ்க்கு அட்வைசர், சுஜாதா கிட்ட போட்டு காட்டினேன். அவர் அப்படியே பயங்கரமாக, என்ன சார் இது அப்படின்றார், என்ன இது இப்படி இருக்கு அப்படின்றார். அவர் அவ்வளோ அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஒன்றும் அப்படி ஒரு நடிப்பு, அப்படி ஒரு நடிப்பு. அப்புறம் இல்லை நின்று அங்கே அவங்க அவங்க நம்ம இவர் கண்ணன், கண்ணன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து மராட்டி, அவங்க ஒய்ஃப். ஸோ அவங்க வீட்டில் போய் லெனின் எல்லாம் உட்காந்து அங்கே போட்டேன். அது அவங்க ஒய்ஃப் வேறு, நாங்கள் அது அது இப்படி பண்ணுறாரு அவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த லாங்குவேஜும் அவனுடைய டைலாக் டெலிவரியும் பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்போ அவர் தாங்க அவர் தாங்க நமக்கு பாரதியும் சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் அது நம்ம இது வேறு. அடுத்தது வந்து தேவயானி, அது எங்கள் மிஸ்ஸஸ்னுடைய செலெக்ஷன். அவங்க சொன்னாங்க தேவயானி நல்லாயிருக்கும் நாங்கள் சரின்னு சொல்லி தேவயானி கிட்டே, அவங்க அம்மா தான் அவங்க அதனுடைய அம்மா தான் பார்த்துக்குறாங்க அவங்க எல்லாம். அது பயங்கர பிரச்சனை ஆகிடுச்சு. அதுகிட்ட போய் இப்படி சொன்னேன் நான், போல் பாரதியாக இருந்தாலும் இல்லைங்க நாங்கள் 15 வாங்குகிறோம் ரெடி நாங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்க. என்னடா இது பெரிய, நான் இவர் இறுதி நேரத்தை அனுப்பியிருந்தேன் பேசுகிறதுக்கு, அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க 15 அதுக்கு நீங்கள் இஷ்டம்தான் பண்ணுங்கள் அதெல்லாம். நான் அப்போ நாங்கள் சொன்ன போல வந்து பாருங்கள், எங்களால் வந்து அஃபோர்டபிலிட்டியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து மேஞ்சி மேஞ்சி போனால் ஒரு 2.5 lakh தர முடியும். ஹீரோக்கே நாங்கள் 5 lakh தான், நாங்கள் 2 lakh சொல்லுவோம். இது இம்பார்ட்டண்ட் ஃபில்முங்க, அதை வச்சு நீங்கள் வந்தீங்கனாக்கா வாங்க அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் 15 சொல்லுங்கள். என்னால் இந்த பாரதியை வச்சு இன்னும் நடக்க முடியல. இந்த பாரதியை வச்சுக்கிட்டு என்னால் தூங்க முடியல, என்னால் இருக்க முடியல சார். நீங்கள் சீக்கிரமாக இந்த படத்தை எடுத்துருங்க. ஆனால் ஜுரம் வந்துருக்கு சார் இருந்தாலும் அப்படி. பாரதியார் படத்தை கமல்ஹாசனுக்கு போட்டு காமிச்சிங்களா? நீங்கள் சென்சார் அதிகாரியாக இருக்கும்போது ஒரு முறை ரஜினிகாந்தை சந்திக்க மறுத்துட்டீங்கன்னு ஒரு செய்தி வலைத்தளங்களில். ஆமாம் உண்மைதான். பாட்ஷா படத்துக்கு அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம், ரஜினிகாந்த் படம். அப்போ அது வந்து நான் வந்து சென்சார் பண்ணதுக்காக போயிருக்கேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.